Hello dear children, hello, welcome to our 4th standard mathematics online class. So in this class, let us continue our session geometry. Okay, so today portion is open and closed shape. Open and closed shape. In previous class, we are also learn about what is a line and a ray. Next one is line segment and one is lines. Okay, types of lines. Okay, so today class, open and closed shape. Next one is types of triangle. Okay guys, okay, open shape அப்படினா என்னமா open and closed shape னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ open னா என்ன, எப்பவுமே திறந்திருக்கிறத நம்ம open சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஷேப்லையும் ஓப்பனில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன சொல்ல போகிறோம், ஓப்பன் ஷேப்னு சொல்ல போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து அனதர் எண்ட் பாயிண்டில், அதாவது ரெண்டுமே என்ன செய்யக்கூடாது, அதே பாயிண்ட்லேருந்து முடியாமல் வேறு பாயிண்ட்டில் எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஷேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓப்பன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். பாரு, இந்த ஷேப் விச் டூ நாட் பிகின் அண்ட் எண்ட் அட் த சேம் பாயிண்ட் ஆர் கால் ஓப்பன் ஷேப். எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அதே சேம் பாயிண்டில் வராமல் அனதர் பாயிண்ட்டில் எண்ட் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோமா, ஓப்பன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷேப் பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று, பட் எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, அனதர் பாயிண்ட் தான் இருக்குது, ரெண்டுமே என்ன ஆகலை, ஜாயிண்ட் ஆகலை. ஸோ ஒரு ஷேப் வந்து ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்ட்லேயும் நம்மளுக்கு எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஷேப் அது வந்து எழுது க்ளோஸ்டு ஷேப்னு சொல்லுவோம். பட் நமக்கு இங்கே என்ன ஆகலை, எண்ட் ஆகலை. ஸோ அப்போ இந்த ஷேப்புக்கு நேம் வந்து என்னமோ ஓப்பன் ஷேப். என்ன நேம், ஓப்பன் ஷேப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு ஷேப். க்ளோஸ்டு ஷேப்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்ட்லேயே திருப்பி எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஷேப்புக்கு நேம் வந்து என்னமோ க்ளோஸ்டு ஷேப். அந்த ஷேப்புக்கு நேம் என்ன, க்ளோஸ்டு ஷேப். ஓப்பன் ஷேப் அண்ட் க்ளோஸ்டு ஷேப் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா லைனில் தான் இருக்கணும், ஒரே லைனில் தான் இருக்கணும், ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கர்வ் லைன்லேயும் வரலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஷேப் வரும், க்ளோஸ்டு ஷேப் ரெண்டுமே என்னவா, ஓப்பன் ஷேப்னா எப்படி இருக்கும், ஒரு சாரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே திருப்பி போய் என்ன ஆகுது, எண்ட் ஆகாது, அனதர் பாயிண்டில் எண்ட் ஆகும், அது வந்து என்னது, ஓப்பன் ஷேப். எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே பாயிண்ட்லேயே திருப்பி போய் எண்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னமா, க்ளோஸ்டு ஷேப். பாருங்க, த ஷேப் விச் பிகின் அண்ட் எண்ட் அட் த சேம் பாயிண்ட் ஆர் கால் க்ளோஸ்டு ஷேப். ஓகேவா? எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ திருப்பி அதே பாயிண்டில் போய் திருப்பி எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஷேப்புக்கு நேம் வந்து என்ன, க்ளோஸ்டு ஷேப். ஒன்று இஸ் பாலிகன். ஸோ பாலிகன் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ளோஸ்டு ஃபிகரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாலிகன் சொல்லுவோம். ஓகேவா? க்ளோஸ்டு ஃபிகர்னால் என்ன, எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே பாயிண்ட்லேயே போய் திருப்பி எண்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ்டு ஃபிகர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு க்ளோஸ்டு ஃபிகரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிகன் சொல்லுவோம். இதுக்கு என்ன அப்படின்னா டூ ஆர் மோர் லைன் இருக்கும். ஓகேவா? டூ ஆர் மோர் லைன் செக்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஏ க்ளோஸ்டு ஃபிகர் இஸ் ஆல்சோ ஏ பாலிகன். இட் ஹேஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் டூ லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா என்ன, ரெண்டு, அட் த பிகினிங் பாயிண்ட்டும் இருக்கும், எண்ட் ஆஃப் த பாயிண்ட் இருக்கும், அதுதான் வந்து என்னமோ லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் மோர் தென் டூ லைன் செக்மெண்ட் இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்வோம், பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நேம் வந்து என்னமோ சைடு, ஒவ்வொரு பாயிண்டில் எண்ட் ஆகுது இல்லையா, இதுக்கு நேம் வந்து என்னது, வெர்டெக்ஸ். அதுக்கு நேம் வந்து என்னமோ வெர்டெக்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள் என்னென்ன பாலிகன்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்லாம் எத்தனை சைட்ஸ் உண்டு, த்ரீ சைட்ஸ், ஒன் டூ த்ரீ. ஸோ எத்தனை சைட்ஸ்மா, ஹவு மெனி சைட்ஸ், த்ரீ சைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று குவாட்ரிலேட்ரல். குவாட்ரிலேட்ரல் ஹவு மெனி சைட்ஸ், ஃபோர் சைட்ஸ். அப்போ ஃபோர் சைட்ஸ் இருந்ததுன்னா அந்த பாலிகனுக்கு நேம் வந்து என்னது, குவாட்ரிலேட்ரல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபைவ் சைட்ஸ் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ ஃபைவ் சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலிகனை என்ன சொல்லுவோம், பென்டகன். என்ன சொல்லுமா, பென்டகன். நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ் சைட்ஸ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். சிக்ஸ் சைட்ஸ் இருந்ததுன்னா இந்த பாலிகன் என்ன சொல்லுமா, ஹெக்ஸகான். என்ன சொல்லணும், ஹெக்ஸகான். நெக்ஸ்ட் எயிட் சைடு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட். ஸோ எயிட் சைடு இருந்ததுன்னா அது என்ன சொல்லுமா, ஆக்டகன் சொல்லணும். ஓகேவா? த்ரீ சைடு இருந்தால் என்னதுமா, ட்ரையாங்கிள். ஃபோர் சைடுனா குவாட்ரிலேட்ரல். அண்ட் ஃபைவ் சைட்ஸ்னா பென்டகன், சிக்ஸ்னா ஹெக்ஸகான், அண்ட் எயிட் சைடுனா என்னமா, ஆக்டகான். ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும், த்ரீ சைட்ஸ் இருக்கும். அந்த இது எப்படி இருக்கும், க்ளோஸ்டு ஃபிகராக இருக்குமா, ஓப்பன் ஃபிகராக இருக்குமா, க்ளோஸ்டு ஃபிகராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டில் ஆரம்பித்து அதே பாயிண்ட்டில் தான் போய் என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்னமோ, இதுக்கு நேம் வந்து என்னது, ட்ரையாங்கிள். இதுக்கு நேம் வந்து என்னது, ட்ரையாங்கிள். ஸோ ஏ ட்ரையாங்கிள் இஸ் ஏ பாலிகன் ஃபார்ம்டு பை த்ரீ லைன் செக்மெண்ட் அஸ் இட்ஸ் சைட்ஸ். ஒரு த்ரீ லைன் செக்மெண்ட் ஜாயிண்ட் ஆகுது, இதுதான் வந்து என்னது, சைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இருக்கலாமா லைன் செக்மெண்ட், ஏசிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட், ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட், பிசிங்கிறது என்ன, ஒரு லைன் செக்மெண்ட். இந்த த்ரீ லைன் செக்மெண்ட் தான் நமக்கு என்னது, சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோமா, சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மூணு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த த்ரீ பாயிண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், வெர்டெக்ஸ். இந்த த்ரீ பாயிண்ட்ஸை என்ன சொல்லணும், வெர்டெக்ஸ்.
இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா, ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு ரீட் பண்ணணும். ஸோ இந்த இதில் ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்கா, பிக்சர் மாதிரி லைட், இது வந்து என்னமோ சிம்பிள் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிம்பிளை வந்து ஜஸ்ட் ட்ரா பண்ணலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் ட்ரையாங்கிள் ஏசிபி, ட்ரையாங்கிள் பிசிஏ ஆர் ட்ரையாங்கிள் சிஏபி அண்ட் சிபிஏ. ஸோ எப்படினாலும் நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஏபி பிஏ. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பிசி சிபி ஏசி, இது எல்லாமே என்னென்னா த்ரீ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஸோ ட்ரையாங்கிளில் என்னென்ன ட்ரையாங்கிள்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் உண்டுமா, த்ரீ சைட்ஸ் உண்டு. ஓகேவா, இந்த த்ரீ சைட்ஸுமே இல்லை அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா, ஓகேவா, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். என்ன ட்ரையாங்கிள் சொல்லணுமோ ஸ்கேலன் ட்ரையாங்கிள், என்ன ட்ரையாங்கிள் ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஏ ட்ரையாங்கிள் தட் ஹேஸ் நோ டூ சைட்ஸ் ஈக்குவல் இஸ் கால் ஏ ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இதில் த்ரீ சைட்ஸுமே எப்படி இருக்காது, ஈக்குவலாகவே இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். என்ன சொல்லணும், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஐசோலஸ் ட்ரையாங்கிள் என்ன, ஏ ட்ரையாங்கிள் தட் ஹேஸ் டூ ஈக்குவல் சைட்ஸ் இஸ் கால்ட் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ரெண்டு சைட்ஸ் எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருந்ததுன்னா, ட்ரையாங்கிளில் த்ரீ சைட்ஸ் உண்டு, அதில் வந்து என்னமா ஃபஸ்ட்டு டூ சைட்ஸ் ஈக்குவலாக, ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எனி டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிளை என்ன சொல்லணும், ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அண்ட் தேர்டு ஒன் ஈக்வேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்வேட்டர் ட்ரையாங்கிளாக என்ன, ஏ ட்ரையாங்கிள் இன் விச் ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இஸ் கால்ட் அண்ட் ஈக்வேட்டர் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் மூணு சைடுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து என்னமா ஈக்வேட்டர் ட்ரையாங்கிள். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், ஐசோலேஸ் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னது ஈக்குவல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்மா மூணுமே என்னதுக்கும் சைட்ஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இதோட லென்த்து இந்த இதோட லென்த்து இதோட லென்த் எல்லாம் என்ன எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஐசோலேஸ் ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு சைட்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது த்ரீ சென்டிமீட்டர்னால் இந்த சைடும் என்ன தான் இருக்கும், த்ரீ சென்டிமீட்டர் தான் இருக்கும். அது வந்து என்னமோ ஐசோலேஸ் ட்ரையாங்கிள். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுமே இந்த த்ரீ சைட்ஸுமே என்ன இருக்கும், த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அப்படி வந்ததுனாலே அது வந்து என்ன ட்ரையாங்கிள்மா, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். குவாடிலேட்ரல் என்னமா, குவாடிலேட்ரல். குவாடிலேட்ரல்னால் என்ன, குவாடிலேட்டர்னால் என்னென்னா ஒரு, அதுவும் என்னது, ஒரு பாலிகன்னா. இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபோர் லைன் செக்மெண்ட் இருக்கும். ஓகேவா, எத்தனைமா ஃபோர் லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட், இது அனதர் லைன் செக்மெண்ட், இது அனதர் லைன் செக்மெண்ட், இது வந்து என்னது அனதர் லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சைட்ஸுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லணுமா, சைட்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நேம் வந்து என்னது, வெர்டெக்ஸ். நேம் வந்து என்னமா, வெர்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஏலேருந்து ஒரு சீக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேம் வந்து என்னமா டயக்னல். இதுக்கு நேம் வந்து என்னது டயக்னல். அதாவது ஏலேருந்து சீக்கு பிலேருந்து டிக்கு ஒரு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனுக்கு நேம் வந்து என்ன, டயக்னல். இந்த லைனுக்கு நேம் வந்து என்னது, டயக்னல். ஓகே, ஸோ பாருங்கள் சைட் ஏபி பிசி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஏபி, அடுத்து என்னது ஏடி. ஸோ இந்த ரெண்டுக்குமே பாருங்கள் எது காமன் பாயிண்ட்டாக இருக்குது, ஏங்கிறது காமன் பாயிண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பிங்கிறது வந்து என்னது காமன் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஏடி டிசி, அப்போ இந்த இதுக்கு எது காமன் பாயிண்ட்டு, டி வந்து எப்படி இருக்குது காமன் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு லெட்டர் காமன் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லணும். அதுக்கு நேம் வந்து என்னமா அட்ஜசன்ட் சைடு, அதுக்கு நேம் வந்து என்னது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஏபி அண்ட் சிடி, இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஆப்போசிட், ஆப்போசிட்டில் இருக்கா. அப்போ இது ரெண்டு வந்து என்னமா ஆப்போசிட் சைடு, இது ரெண்டு வந்து என்னது ஆப்போசிட் சைடு. இதில் எத்தனை ஆங்கிள் இருக்கும், ஃபோர் ஆங்கிள் இருக்கும். ஏ ஒரு ஆங்கிள், பி ஒரு ஆங்கிள், சி ஒரு ஆங்கிள், நெக்ஸ்ட் என்ன வருமா டி ஒரு ஆங்கிளாக இருக்கும். டயக்னல்லாம் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, ஏ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் டூ நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் இஸ் கால்டு ஏ டயக்னல். ஸோ டூ டயக்னல்லாம் இங்கே ஒன் செகண்ட் ஐ ஹவ் டு டெல் யூ. இதில் பாருங்கள் டூ லைன் செக்மெண்ட், இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஒன் வெர்டிசஸில் என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேரலகிரம். குவாடிலேட்டரில் என்னெல்லாம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் பேரலகிரம். பேரலகிரம்னா என்னம்மா, ஏ குவாடிலேட்டர் தட் ஹஸ் போத் அ பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அண்ட் ஈக்குவல் இஸ் கால் பேரலகிரம். அதாவது என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு இதுவும் இதுவும் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். அதேமாதிரி இந்த லைனும் இந்த லைனும் பாருங்கள்
பேரலாக இருக்கா? பேரலாக என்னென்னா இணையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த லைனுக்கு இந்த லைன் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படி இருந்து அதனாலே என்னதுமா இந்த ஹோலுக்கு நேம் வந்து என்னது, குவாடி சாரி பேரலகிரம். இதுக்கு நேம் வந்து என்ன? பேரலகிரம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ரெக்டாங்கிள் எத்தனை சைட்ஸ் இருக்குமா? வெரி குட், ஃபோர் சைட்ஸ் இருக்கும். ஏ பேரலகிரம் ஹூஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஃபோர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இஸ் கால்ட் ஏ ரெக்டாங்கிள். ஸோ ஆங்கிள் எங்கே இருக்குமா? இந்த இதில் தான் இருக்கும். இதுக்கு ஆங்கிள் எடு. எல்லா ஆங்கிளுமே எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸுமா? ஃபோர் சைட்ஸ். பட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னதுமா? ஸ்கொயர் ஏ பேரலகிரம் இன் விச் ஆல் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இஸ் கால்ட் ஏ ஸ்கொயர். ஃபோர் சைட்ஸும் என்ன இருக்கும் ஸ்கொயரில்? ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் நீ ஃபோர் சைட்ஸுக்கும் ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோர் ஆங்கிளும் எப்படி இருக்குமோ ஈக்குவலாக இருக்கும். ஃபோர் ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு நேம் வந்து என்ன? ஸ்கொயர். அதுக்கு நேம் என்னது? ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராம்பஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னமா? ராம்பஸ் ஏ பேரலகிரம் இன் விச் ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இஸ் கால்ட் ஏ ராம்பஸ். இது வந்து என்னமா? லைட்டாக உங்களுக்கு ஸ்லாண்டிங் மாதிரி தெரியும். பட் இதுலேயும் வந்து என்னது? ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு நேம் வந்து என்னமா? ராம்பஸ். அதுக்கு நேம் வந்து என்ன? ராம்பஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் ப்ராக்டிஸ் 11D. ஸோ 11D டிக் த ஃபிகர் தட் ஆர் ட்ரையாங்கிள்ஸ் இதில் எதுலாம் ட்ரையாங்கிள்ஸோ நம்ம அதில் என்ன செய்யணும்? டிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குமா? எஸ் ட்ரையாங்கிள், கரெக்டு தானா? ஸோ அப்போ டிக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் ட்ரையாங்கிளா? இல்லை, ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் உண்டு? த்ரீ சைட்ஸ். இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? ஃபோர் சைட்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஏ ட்ரையாங்கிள். திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள், எஸ் இட் இஸ் அ ட்ரையாங்கிள். இது ட்ரையாங்கிளாமா? எஸ். இதுவும் ட்ரையாங்கிள் தானா? த்ரீ சைட்ஸ் இருக்கா? எஸ். இது ட்ரையாங்கிளா? நோ. ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள் ஸ்டேட் வெதர் இட்ஸ் அ ஸ்கேல் அண்ட் ஐசோலஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கேல் என்ன என்ன? த்ரீ சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இது செகண்ட் அண்ட் தேர்ட், ரெண்டுமே மூணுமே ஈக்குவலாக இருக்கா? நோ. அப்போ த்ரீ சைட்ஸும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் வந்து என்னமா? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் வந்து என்னது? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் ஒன் பாருங்கள், டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு லைன் அல்லது டூ லைன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ரெண்டுமே சேமாக போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் அதுக்கு நேம் வந்து என்னமா? டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அதுக்கு நேம் வந்து என்னது? ஐசோலஸ் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்? ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அண்ட் த தேர்ட் ஒன், த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். மூணு சைடுமே ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு நேம் வந்து என்னது? ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்மா? ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள்.